பிளாக்ஷிப் தொலைக்காட்சி சேட்டலைட் யூடியூப் சேனல் நிறுவனத்தோட சர்வர் ரூம்ல பாலாஜி என்பவர் அந்த சர்வர் ரூமில் இறந்து போகிறார். அவர் இறந்து போனது மர்மம், கொலை என்றெல்லாம் எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்த விரும்பவில்லை. ஆனால் அவர் சர்வர் ரூம்ல, பிளாக்ஷிப் ஆஃபீஸில் சர்வர் ரூமில் 8ஆம் தேதி இரவு இறந்து போனது என்பது உண்மை. அவர் இறந்து போனதை பார்த்த உடனே அவரை கோடம்பாக்கத்தில் உள்ள மெட்வே ஹாஸ்பிட்டல் என்ற மருத்துவமனைக்கு அந்த பிளாக்ஷிப் நிறுவனத்தில் இருப்பவர்கள் அவரை அழைத்து செல்கின்றனர். அங்கு அவர் ஹி வாஸ் டிக்ளேர் டெட், இறந்து விட்டார் என்று சொல்கின்றனர். அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 174 சஸ்பிஷியஸ் டெத் என்று ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இறந்து போன பாலாஜியின் உடல் தாயப்பேட்டை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கே எடுத்து போயிட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு அவரது உடல் விஜயவாடாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ போலீஸ் வந்து 174 சிஆர்பிஸில் சஸ்பிஷியஸ் டெத்துன்னு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்தது வீட்டில் இல்லை, மருத்துவமனையில் இல்லை, அவர் இறந்தது ஒரு சேட்டலைட் சேனலோட அல்லது ஒரு யூடியூப் சேனலோட அலுவலகத்தில் இறந்திருக்கிறார். மர்மமான மரணம், சந்தேகத்திற்குரிய மரணம் என்று காவல்துறையே வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அப்படித்தான் புகாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சஸ்பிஷியஸ் டெத்து நடந்துச்சுன்னா போலீஸோட இமீடியட் டியூட்டி என்னென்னா அங்கே போய் எவிடென்ஸை கேதர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு சீன் ஆஃப் க்ரைமுக்கு போலீஸ் விசிட் பண்ணணும். ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவிப்பது வந்து அவருக்கு மது பழக்கம் இருந்துச்சு, மனைவியை பிரிந்து வாழ்கிறார், அவர் அலுவலகத்தில் அடிக்கடி தங்குவார், அதனால் இயல்பாக தான் இறந்து போயிருக்கார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் அதை நம்புகிறேன். ஆனால் அவர் இறந்ததாக சொல்லப்படுற இடத்துக்கு காவல்துறையினர் ஏன் இன்னும் செல்லவில்லை? அண்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எல்லாம் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டதா, அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டதா எனக்கு அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது கிளியராக தடயங்களை அழிக்கும் முயற்சி. அவர் ஒரு மாரடைப்பால் அவர் இறந்திருந்தாலும் கூட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பிளாக்ஷிப் நிறுவனம் எதற்காக அழிக்க வேண்டும்? காவல்துறை அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட இன்னைக்கு தேதி 12 4 நாட்கள் முடிந்து விட்டன. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினர் ஏன் அங்கே செல்லவில்லை? ஸோ அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் என்பதால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அந்த நிறுவனத்தில் எது நடந்தாலும் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து போயிருந்தா கூட காவல்துறையினரின் முறையான விசாரணையை நடத்த விடாமல் தடுக்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுகிறது. அவங்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன், அவர்கள் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. அவரோட உடல் விஜயவாடாவுக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது. அவர் மனைவி விஜயவாடாவில் இருக்கிறார், உடல் அங்கே எடுத்து செல்லப்பட்டு விட்டது. இப்போவும் நான் வந்து அது மர்டர் இல்லை, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த இறந்து போன பாலாஜி கொலை பண்ணிட்டாங்களா நான் சொல்லலை. 174 சிஆர்பிஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சஸ்பிஷியஸ் டெத்துன்னு இருக்கும்போது ஏன் போலீஸ் இந்த மொமெண்ட் வரைக்கும் கோடம்பாக்கத்தில் உள்ள பிளாக்ஷிப் சேனலோட ஆஃபீஸ்க்கு போகவில்லை என்பது தான் நான் எழுப்பும் கேள்வி. அவர்கள் தடயங்களை சிசிடிவி ஃபுட்டேஜஸை அழித்திருந்தார்கள் என்றால் பிளாக்ஷிப் நிறுவனத்தார் மீது, அது அந்த தடயங்களை அழித்தவர்கள் மீது, தடயங்களை அழித்ததற்காக ஐபிசியில் உள்ள உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இது ஃப்ரெஷ் எஃப்ஐஆராக போடணும். சென்னை மாநகர காவல்துறை பிளாக்ஷிப் உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனம்னு சொன்ன உடனே ஏன் இப்படி அஞ்சுகிறது? ஒரு நார்மலாக சிஆர்பிசி படி செய்யக்கூடிய, செய்ய வேண்டிய இன்வெஸ்டிகேஷனை கூட ஏன் செய்யாமல் தவறுகிறார்கள் என்பது தான் இதில் எழும்பக்கூடிய கேள்வி. எது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? மார்க்கெட்டில் இதெல்லாம் உதயநிதினா உதயநிதி பண்ணுற எல்லா பிஸ்னஸையும் அவர் பேரில் பண்ண மாட்டாருங்க. நீங்கள் ரெட் ஜெயின்ட்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயின்ட்ல இப்போ நீங்கள் ஒரு படம் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உதயநிதி உங்கள்கிட்ட பேச மாட்டார், சண்முகமூர்த்தி தான் பேசுவார். ஓகேங்களா? மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரியும் பிளாக்ஷிப் பிலாங் டு சிவகார்த்திகே. அதுக்கு பிறகு இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அந்த பிளாக்ஷிப்பில் ஏற்கனவே பணியாற்றிய ஊழியர்களுக்கு பெரிய தொகை செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்டு விரைவில் நான் இப்போ அந்த சேட்டலைட் சேனலாக மாறுதுன்னு சொன்னேன், விரைவில் அதுக்கான ட்ரையல் ரன் ஆரம்பிக்குது. இது உதயநிதி அவர்களோட முதலீடு இதில் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பெரிய இடத்துல இருக்கிறவங்க நேரடியாக அவர்கள் பேரில் முதலீடு தொடங்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் இது உதயநிதிக்கு சொந்தமான நிறுவனம் என்று நான் சுமத்துகிறேன் சொல்கிறாங்க. நான் காவல்துறை அதிக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து வேற ஃபவுல் பிளேன்ற மாதிரி எந்த எவிடென்ஸும் வரல. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கலாம், மது பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இயல்பம் இயற்கை மரணமாக இருக்கலாம், நான் கொலை பண்ணிட்டாங்களான்னு நான் சொல்ல, அவங்க எம்ப்ளாயி அவங்க எது கொலை பண்ண போகிறாங்க. பட் சர்வ ரூமில் ஒருத்தர் செத்து போயிருக்காரு, இப்போ நம்ம ஆஃபீஸில் சர்வ ரூமில் ஒருத்தர் செத்து போயிருந்தாங்க, எப்படி பார்ப்போம் நம்ம இல்லைங்களா? ரெண்டு போலீஸும் இமீடியட்டாக போய் நீ சர்வ ரூம் ஆட்டோக்கள் தான் செத்தாருந்து செக் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை இல்லையா? சீன் ஆஃப் க்ரைமுக்கு போக வேண்டியது, சிசிடிவியை கைப்பற்ற வேண்டியது, அன்று இரவு அவர் இறக்கும் தருவாயில் என்ன நடந்ததுன்றது கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை இல்லை. ஏன் இது வரைக்கும் காவல்துறை போல வீட்டில் என்னால் தொடர்பு கொள்ள முடியல?
நான் முயற்சி செய்தேன், எனக்கு தெரிந்த பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் இந்த தகவலை சொன்னேன், முயற்சி பண்ணுங்க, ஏன்னா ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க தான் எனக்கு தகவல் வந்திருக்கு, அதை செக் பண்ணுங்கன்னு சொன்னேன், காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறேன். எஸ் அதுதான் குற்றச்சாட்டு, எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ மர்மமான மரணம் இப்போ சைதாப்பேட்டையில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கம் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த இடத்துல போலீஸ் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் இது இவ்வளோ கேமரா வந்துருக்க மாட்டீங்க. இது உதயநீதின்றதுனால தான் இதுக்கு நியூஸ் வேலையிருக்கு, இதனால தான் வர்றீங்க. இந்த சேனல் உதயநிதிக்கு சொந்தமானதுன்றது மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரியும். நானும் இப்போவும் சொல்கிறேன், உதயநிதிக்கு சம்மந்தப்பட்டதன் காரணமாக தான் போலீஸ் இதில் போகலன்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி இப்போ நம்ம அலுவலகத்தில் ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் அளிப்போமா, தைரியம் வருமா, எதையும் தொடாத போலீஸ் வரட்டும் நம்ம சொல்லுவோமா மாட்டோமா, எப்படி தைரியமாக டெலீட் பண்ணுறாங்க, எப்படி எங்கேருந்து துணிச்சல் வந்துச்சு, நம்ம வீட்டில் எங்கே நீங்களும் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுறீங்க, இல்லை இம்மிடியேட்டாக இது மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்துச்சுன்னு என்ன பண்ணால் எதையும் தொடாதீங்கப்பா, ஏன்னா டெலீட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது டெலீட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு, அவங்க எங்கேருந்து துணிச்சல் வந்துச்சு, இதுதான் என்னோடய குற்றச்சாட்டு. நான் ஒரு திரு உதயநிதி அவர்களை போய் வேணுக்குன்னு குற்றச்சாட்டணும் அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். பிளாக்ஷிப் டீமும் இவர்களோடது, இந்த சித்திரம் டிவியோட ட்ரேட்மார்க் லோகோ எல்லாத்தையும் அவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். விரைவில் வந்து அதுக்கான ட்ரையல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் என்று சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு கலைஞர் டிவி கார்த்திக் மற்றும் ஆர்ஜே விக்னேஷ் தான் அதோட இயக்குநர்களாக இருக்கிறார். ஜூலை 2022 அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. சொல்லுங்க சொல்லுங்கள். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து பிளாக் ஷேப்போட எம்ப்ளாயியாக இருந்திருக்கிறார் அவர், திரு பாலாஜி. இந்த பாலாஜின்ற பேர் அவர் இறந்த பிறகு தான் கேள்விப்பட்டேன், அதுக்கு முன்னாடி எனக்கு திரு பாலாஜி அவர்கள் யாருன்றே எனக்கு தெரியாது. பின்புலம் செக் பண்ணும்போது அவர் இங்கே வந்து கம்பெனியில் டெக்னீஷியனாக ரொம்ப நாளாக அந்த யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபேமிலியில் அவருக்கு இஷ்யூஸ் இருந்திருக்கு, மனைவியிலேருந்து பிரிஞ்சு வாழ்கிறாரு. என்கிட்ட சொல்லும்போது அவர் நிறைய தண்ணி அடிப்பார், ஆஃபீஸில் தங்குவார், ஒன்றும் பவுல் பிளேயில் யாரும் அவர் எதுவும் பண்ணலன்னு சொன்னாங்க. சார் நான் அதை நம்புகிறேன், ஏன் போலீஸ் அங்கே போகலன்னு கேட்டேன். நான் நீங்கள் சொன்னதை முழுக்க நம்புகிறேன். சிசிடிவி அவங்க எதுக்கு தொட்டாங்கன்னு கேட்டேன், அது எவிடன்ஸ் டேம்பர் பண்ணது. இப்போவும் நான் மீண்டும் சொல்கிறேன், நான் ஃபவுல் பிளே அலிஜ் பண்ணலை. போலீஸு ஃபவுல் பிளே இல்லைன்றதை நீங்களும் நானும் சொல்லக்கூடாது, போலீஸ் தானே சொல்லணும். நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், சர்வ ரூமில் பார்த்துட்டோம், சிசிடிவியை பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சாரு இறந்துட்டாருன்றதை போலீஸ் சொல்லட்டும். இப்போ சிசிடிவியே இல்லை, நீங்கள் போலீஸ் எப்படி சொல்லுவாங்க, இதுதான் என்னோடய குற்றச்சாட்டு. ஸோ இப்போ உங்கள் வீட்லேயோ என் வீட்லேயோ யாருடைய வீட்லையோ எந்த இது போன்ற ஒரு சந்தேகத்திற்குரிய மரணம் நடந்திருந்தாலும் உடனடியாக அங்கே தலையிடும் காவல்துறை. 4 நாட்களாக ஏன் அங்கே செல்லவில்லைன்றதான் நான் கேட்குறேன். நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆஃபீஸை சீல் பண்ணியிருக்கணுங்க, யாரும் உள்ளே வராதிங்க, ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் ஆஃபீஸை திறக்காதீங்கன்னு சொன்னோம். இப்போ அவங்க லைவ் டெஸ்ட் டிரான்ஸ்மிஷன் அவங்க தொடங்குறதுனால போலீஸ் அங்கே போகல, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களான் தான் கேட்குறேன். ஃபவுல் பிளே நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கண்ணில் பார்க்கவில்லை, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட இருந்த அதிகாரிகள் என்னிடம் சொன்னது ஹார்ட் அட்டாக்கு, அதான் மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட்டில் தான் அவர் இறந்துருக்காருன்னு சொல்ல, நானும் ஃபவுல் பிளே அலர்ஜி பண்ணல, இறந்துருக்கலாம் நைட்டு நைட் நேரத்தில் மிட் நைட்டில் நெஞ்சொலி வந்திருக்கலாம், நகரக்கூட முடியாமல் அவர் இறந்து போயிருக்கலாம், அதில் ஃபவுல் பிளே அலர்ஜி பண்ணல. ஃபவுல் பிளே இல்லைன்றதை காவல்துறை உறுதி செய்யணுமே, ஏன் செய்யலைன்றதான் என்னோட ஆலோசனை. சரிங்களா, தேங்க்யூ.